அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு அக்டோபர் 7 வெள்ளிக்கிழமை சாயந்தர நேரம் மணி 10 அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சா சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை 4ஆம் சனிக்கிழமை இது அக்டோபர் 8ஆம் தேதி வருது இப்போ ரைட் நவ நம்ம இருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு ஆலயங்கள்ல ஒரு புகழ்பெற்ற இடம் இது அதாவது கோவை மாவட்டத்தில் காரமடை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப வெகு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் காரமடை ரங்கநாத சுவாமி கோவில் இது அங்கே நைட் நேரம் இப்போ ஒரு சின்ன வாக் வந்துட்டுருக்கோம் ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்குது நாளைக்கு விடிஞ்சா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனி வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா பாருங்கள் இதுதான் வடக்கு வாசல் இதுதான் அந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வடக்கு பார்த்துருக்கக்கூடிய வாசல் இது இங்க ஒரு கோபுரம் இருக்கு இது ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா தெரியும் டிவோட்டிஸ்லாம் அப்படியே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு நைட் முன்னாடியே வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வந்து அப்படியே இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் புரட்டாசி ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தேன் பொதுவாகவே இந்த கோவில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நல்லா விசேஷமாக தான் இருக்கும் பட் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில் வரக்கூடிய 5 சனிக்கிழமை ஆகட்டும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மார்கழியில் வரும் இல்லையா வைகுண்ட ஏகாதேசி அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்புறம் பெருமாளுக்குரிய விசேஷமான நாட்கள் எல்லாமே இங்கேயும் நல்லாயிருக்கும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா மாசியில் இங்கே திருத்தேரோட்டம் திருத்தேர் திருவிழா நடக்கும் உற்சவ விழா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உற்சவ விழா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து பூஜை சாமான கடைகள் இங்கெல்லாம் பக்தர்கள்லாம் அப்படியே வழியில் வந்து போயிட்டுருக்காங்க ரொம்ப கலகலப்பாக இருக்குது பாருங்க அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு இந்த இடம் எல்லாம் இத கோவிலுடைய முன்புற தோற்றம் இது பாருங்க இதுதான் ராஜகோபுரம் இது வந்து அந்த மெயின் நுழைவாயில் இதுதான் கீழே பக்தர்கள்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க எங்கெங்கிருந்தோல்லாம் வருவாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அதாவது சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷமாகவே வந்து இந்த கோவில் பொது இடங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தங்கிறது அப்படிங்கிறது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் அந்த கொஞ்சம் பழைய காலம் ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது இந்த மாதிரி கோவில்கள்லாம் அங்கங்கே அப்படி நைட் நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம் ஏதாவது காவல்துறை அது எதுவும் என்கொயரி பண்ணால் கூட அவங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க பட் இப்போல்லாம் அந்த மாதிரி விடுறதில்லை அதுவும் கொரோனாவுக்கு அப்புறங்கும்போது ரொம்பவே எல்லாம் சிஸ்டம்லாம் மாறிடுச்சு ஆனால் இங்கே வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா இந்த விசேஷ காலத்தில் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது ஸோ அது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஏழை எளிய மக்கள்லாம் எங்கெங்கிருந்தோல்லாம் வருவாங்க ஸோ ஒரு நைட் அவங்க வந்து தங்கிட்டு போகிறது அப்படிங்கிற நல்ல விஷயந்தான் கோவிலை சுற்றி அப்படியே வந்துட்டுருக்கோம் இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது இது வந்து மகா கணபதி ஆலயம் இது விநாயகர் சுவாமியுடைய ஆலயம் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஐயப்ப சுவாமியுடைய கோவில் இருக்கு கொஞ்சம் அந்த ஒரு பழமையான அனுபவம் எல்லாம் இங்க கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா தெரியும் இந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படியே பழமையா இருக்கு அதுவும் நைட் நேரம் இப்படி ஒரு வாக்கு வந்து இந்த ஒரு பழமையான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அப்படியே இந்த வீடியோ ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க நேராக போனீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமியுடைய கோவில் இதுதான் மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ரோடு இது
சாதாரண நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 10 மணி அப்படிங்கறது கொஞ்சம் அப்படியே ஓஞ்சி போன மாதிரி ஆயிடும் ஆனா இன்னைக்கு வந்து புரோட்டாசிஸ் அணி வருது இல்லையா விடுஞ்சா புரோட்டாசிஸ் அணி அப்படிங்கறனால ரொம்ப பரபரப்பா நல்லாவே இருக்கு இந்த மாதிரி ஒரு நைட் வாக் இப்படி வரது அப்படிங்கறது ரொம்ப ஒரு ஆனந்தமான அனுபவமா இருக்குங்க பகல்ல வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும் டிராபிக் டென்ஷன் அப்படி இப்படின்னு இருக்கும் நைட் நேரம் வரும்போது ரொம்ப அமைதியா இருக்கு இப்ப நான் நடந்து வர்றதுதான் அந்த தேர் வீதி உலா வரக்கூடிய வீதி வழி இதுதான் நாளைக்கு இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக்கா இருக்கும் நிறைய டிராபிக்ல வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் அது இதெல்லாம் வர முடியாது மேபி டூ வீலர்ஸ் வந்து போலாம்னு நினைக்கிறேன் பக்தர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் நடந்து வரவங்களுடைய கூட்டம் தான் அதிகமா இருக்கும் நாளைக்கு நான் பகல்ல வருவேனா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க ஏன்னா அந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வந்து எனக்கு பிடிக்காது கொஞ்சம் தனிமையா வர்றது எனக்கு பிடிக்கும் அதனால நைட் நேரமே வந்து இந்த ஒரு அனுபவத்தை ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டே நம்ம வந்தாச்சு ஓகேங்க ஒரு முறை அந்த ஒரு தேர் வீதி இருக்கு இல்லையா அந்த வீதியை ஒரு முறை அப்படின்னு நம்ம சுற்றி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே இந்த ஒரு சின்ன அனுபவம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவிலை நீங்கள் விசிட் பண்ணாத தரிசனம் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ஒரு முறை வந்து பாருங்கள் நான் சொன்ன அந்த விசேஷ நாட்கள் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்க வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்